வெல்கம் டு தந்திரி குஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ உருண்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ, தேங்காய் அரைமுடி, பொரிகடலை 100 கிராம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல வடைச்சிட்டி வச்சுக்கிறோம். அதில் எண்ணெயை ஊற்றணும், எண்ணெய் காயணும், கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிறட்டும். அப்போ தான் கொஞ்சம் போட்ட சோம்பு இதெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போடுங்க. அடுத்து சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பட்டை 2 போடுங்க. பட்டை 2 போட்டு அதுவும் நல்லா வந்தாங்க இது பண்ணிக்க பொரியட்டும். அதுக்கப்புறம் அந்த அன்னாசிப்பூ அந்த இதெல்லாம் போட்டுருங்க, போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி இருக்கும், தக்காளியும் போட்டு நல்லா வதக்க. தக்காளி நல்லா வதங்கிடணும், 2 1 பின்னிடணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் தக்காளி நல்லா வதங்குது, இப்போது நல்லா வதங்கட்டும் பாருங்கள். அதோட அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதில் போடுங்க. மிளகாயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கு புளி தண்ணி நல்லா இருத்து புளி தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி நல்லா பிழிஞ்சு ஊற்றிடுங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொதி வரட்டும். கொதி வரைக்க வந்ததுக்குள்ளே இங்கே தேங்காயை மசாலா அரைப்போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க, மல்லிப்பொடி போட்டு அதை வெள்ளைப்பூட போட்டு அதை அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கணும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சு கொதிய விடுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் புட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு இதெல்லாம் மிக்சியில் நல்லா தண்ணி விட்டாம அரைச்சி அதையும் அதில் தூக்கி அதில் வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த அதை போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாழைப்பூ முதல் நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன், அந்த நரம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பச்சையாகவே அப்படியே அதுலேயும் அதிலே போட்டுருங்க. அந்த இன்க்ரீடியன்ட் அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க, தூள் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் பிசையணும். அதிலே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால் அந்த இதிலே இருக்கும். தேங்காயில் இருந்ததே நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிடிக்கிற அளவுக்கு, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு மாவு கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் தடவிக்கோங்க. தடவி நல்லா உருண்டையாக பால் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது உருண்டை அந்த உருண்டையை உருட்டி வச்சுருக்கிறத குழம்பு கொதிக்கும் போது குழம்பு அங்கே கொதிக்குது, ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே பச்சையாகவே போடுங்க, ஒன்றும் செய்யாது, அப்படியே போடுங்க. இப்போ நம்ம உருண்டையை போட்டுட்டோம், நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துடும். இன்னும் 5 to 10 minutes குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.